இதே ஒரே கையில் தான் போட்டுக்கிறேன், மாற்றி போட மாட்டேங்கிற. ஐ எனக்கு அது ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க காய்கறி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த நம்பிக்கை இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு. சீக்கிரம் 1 மில்லியன் வரணும் நம்ம பாப்பா போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹாய் மச்சான் மச்சீஸ்ன்னு சொல்லான்ட்டுக்கிறேன், சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லான்ட்டு. இனிமேல் இன்ட்ரடக்ஷன், ஹாய் மச்சான் மச்சீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லான்ட்டுக்கிறான். இப்போ இங்கே வந்து ஆஸ்பத்திரி கிளம்பிட்டோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து அனுப்புகிற கமெண்ட்ஸ் வந்து டெலிவரி பேக் வந்து ரெடி பண்ணிட்டு போட சொல்லி, அது முன்னே நாங்களே அதை எப்படி பண்ணுறேன்னு தெரில. எங்கள் அக்காவை தான் ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டு எப்படி டெலிவரி பேக்கு ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி ரெடி பண்ணி உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டுடலாம். இன்றைக்கி போயிட்டு ட்ரிப்ஸ் இறக்குறாங்களா என்னன்னு தெரியல, போய் செக்அப் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ நாள் டெலிவரின்னு இன்றைக்கி கன்ஃபார்மாக சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 வாரத்துலையும் சொல்லியிருக்காங்க, நீ போன டைம் போனப்போ சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கிளம்பிட்டோம், இன்றைக்கி ஃபுல் டே இதுதான் விலாகு. நீ போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி விலாக வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பியாச்சு, ஹெல்மெட் பேர் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? கிளம்பியாச்சு, பைக்கில் தான் போகிறோம். மூஞ்சி வீணு மாதிரி இருக்குது ஹெல்மெட் மட்டும்னா. பைக்கில் தான் போகிறோம், கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். காலையில் தோசை தாங்க, மத்தியானத்துக்கும் தோசை தந்திங்க ஒன்று போலக்குது. அதனால் பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல ஹாஸ்பிட்டலில். ஆ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் பார்த்தாச்சு. இப்போ வந்து ட்ரிப்ஸ் போட சொல்லியிருக்காங்க, வந்து 2 வாரம் கழித்து அட்மிட்டு. நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், கடவுள் ப்ரே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு ட்ரிப்ஸ் இறக்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தோசை தான் சுட்டு தரணும் போல. மணி இப்போவே 2 மணி ஆகிப்போச்சு. ஆனால் 2 நேரம் டிஃபன், ஒரு வேளை மட்டும் சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிட சொல்லியிருக்காங்க. காய்கறிகள் நிறைய எடுக்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களே, இந்த மாதிரி கூப்பு அரிசி சாப்பிட்டா, ரேஷன் அரிசி சாப்பிட்டா சுகர் லெவல் கம்மியாகும். அது கம்மி ஆகாதுங்களாம்மா, அரிசியில் எல்லாத்துலேயுமே ஒரே சுகர் தானாம்மா. ரேஷன் அரிசி பெருசு பெருசாக இருக்கிறதுனால அது அளவு கம்மியாக சாப்பிடுவோம்ல, அதனால தான் ரேஷன் அரிசி சாப்பிட்டா சுகர் கம்மியாகுங்க மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது பார்த்தா உண்மை கிடையாது. ரேஷன் அரிசி எல்லா அரிசியிலையுமே நம்ம சாப்பிட்ற இந்த பொன்னி அரிசி, 5000 இந்த மாதிரி அரிசியில் எல்லாமே சுகர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க காயத்ரி என்ன பண்ணுறோம்னு போய் பார்க்கலாம். பாருங்க மறுபடியும் வந்து குளுக்கோஸ் ஏற்றியாச்சு. இன்றைக்கி வந்து தனி ரூம் காயத்ரிக்கு. ஏன் காயத்ரி? இதே ஒரே கையில் தான் போட்டுக்கிறேன், மாற்றி போட மாட்டேங்கிறேன். அப்புறம் ஒரே கையிலேயே குத்திகிட்டே இருக்கிறதா? ஸ்பீடாக தான் வச்சுருக்காங்க, பரவாயில்ல. மணி எவ்வளோ? மணி 2 மணிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 2:30 இருக்கும். 2:30 ஆயிடுச்சு. 1:49. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்கிறோம். கையிலேருந்து எடுத்தாச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கிளம்பியாச்சு, மாத்திரை மருந்தில் வாங்கியாச்சு. தண்ணி லெவல் அதிகமானு சொல்லிட்டு தர்பூசணி நிறைய சாப்பிட சொன்னால் இப்போ 2 காய் மட்டும் போதும், அது 2 பீஸ் மட்டும் போதுமா? கெட்டு போச்சு. ஒரே நாள் சாப்பிடுவோம் நீங்க? ஆமா. அது எவ்வளோ? 2 பீஸ் ஒரே முட்டை திங்கணும். இந்த கொட்டையை வச்சுட்டு எப்படி சாப்பிடுறது நான்? விதையிலா தர்பூசணி இல்லைங்களா? இந்த விதையினாலே இருட்டேட். என்ன பழம் வாங்குறது? முலாம் பழம் வாங்கு, சூஸ் போட்டு குடி. சின்ன சின்ன காயாக இருக்குதுல்ல, 7-2 காய் ஒரு சின்ன காய். இது ரொம்ப காயாக இருக்கும் போலையே. ஆ சரி, ஒரு காய் எடுத்துக்கோ, டெய்லி வேணால் ஒன்று வாங்கி தர. மாங்காய் நீ ஆசைப்பட்ட மாங்காய் இருக்கு பேர், அது வேறையா? ஆமாம், மாவன் பலா வாழை மூணுலேயும் சொல்லியிருந்தாங்க. சரி எடுத்துக்கோ. மாலம்பழம் வேணால் சாப்பிட்லாம்ல, அது எடுத்துக்கோ. பரவாயில்ல, சாப்பிட்டு எடுத்து. ஆரஞ்சுலேயே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு தான், கமலா ஆரஞ்சு. உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, அதனாலயே பிடிக்குது. நல்லாவும் இருக்குல்ல? ஆமாம், நல்லா இருக்கு.
சரி அதில் ஒரு இருக்கலாம். நாள் கழிச்சு வற்புறுத்தி இப்போ தான் கூழ் குடிக்கிறான். கூழே வேண்டாம் வேணான்ட்டுருப்பான், நல்லதெல்லாம் வேணான்றது. ஆளும் மண்டையில் சுண்டக்காய் இவர் சும்மா ஒரு நாலு வாயில் போடு சுண்டக்காயே மறக்காம கம்மங்கூழ் குடிச்சிங்கன்னா சுண்டக்காய் ரெண்டாவது சாப்பிடுங்க, வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. மாங்காய் இருக்குது சாப்பிடுங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாமளுக்கு நீங்களும் கூழ் குடிக்கலாம். அடுத்தது வந்து எண்ணெய் கடைக்கு வந்தாச்சு. இப்போ வந்து 5 லிட்டர் எண்ணெய் வாங்குற கடலை எண்ணெய் 1150. ஐ எனக்கு அது ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க காய்கறி. ஆமாம் அடுத்த ரெண்டு நீ எடுத்துக்கோ, நான் வச்சுக்கிறேன். மீதி எப்படி வீதி எடுத்துட்டுக்கிறேன். இங்கே பாருங்க கொலை எவ்வளோண்ணா அது எப்படி ப்ரொமோஷனுக்கா ப்ரொமோஷனுக்கா? இது பாட்டு உள்ள வர்றக்கா, இது பாத்த இது பார்த்தோன்னே வர்றக்கு. நொங்கு வண்டி செஞ்சுக்கிறது போய் இதில் நொங்கு வண்டி செஞ்சு விளையாடுறேன் போய். சரி ஃப்ரெண்ட்ஸ் நொங்கு வாங்கியாச்சு, இளநீ வாங்கியாச்சு. ம் வாங்க பாருங்க எண்ணெய் மாட்டி விட்டுருக்குறோம் பாருங்க. இப்படி வாங்கினாலும் எங்களுக்கு 250 ரூபா மிச்சம் ஏங்க இதுரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அதான் சொன்னேன், இந்த மாதிரி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் இன்னொருக்க சொல்லிடுறேன், சனிக்கிழமை ஒரு ட்ரிப்ஸ் போட சொல்லியிருக்காங்க, அப்புறம் திங்கள் செவ்வாய் வந்து ரத்த டெஸ்ட்டு, இது சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வர சொல்லியிருக்காங்க. 2 வாரம் மேக்ஸிமம் அட்மிட் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. சிசேரினா சுகப்பிரசவமாங்கிறது அது அட்மிட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். எங்களுக்காக வந்து நீங்கள் தான் ப்ளஸ் பண்ணிக்கணும், இருந்தாலும் ப்ளஸ் பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியும். எல்லா வீடியோலேயுமே வந்து ப்ளஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்களுக்கெல்லாமே நெஞ்சார்ந்த நன்றிகள். என்ன வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. இந்த விளாக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எதே எங்களால் முடிஞ்ச ஒரு விளாக் எடுத்துருக்குறோம். வேறு அது மாதிரிங்க பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கு காட்டுறோம் பாருங்கள். வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, இதுதான் அந்த பழங்கள். கொய்யக்காய் மட்டும் காட்டாமல் இருந்துப்போம். காய்கறிக்கு நொங்கு வண்டி செஞ்சு தரக்காமா? ஆமாம் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இளநீ நொங்கு இளநீ நொங்குங்கிறாங்க, இந்த இளநீ இருக்கு பாருங்க, இந்த இளநீ பொத்து இந்த கண்ணு ஒரு 4 கண்ணை போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா இளநீ நொங்கு தயார்னு நினைக்கிறேன். நொங்கு இளநியா நொங்கு இளநீ இல்லை, வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் நான். இந்த மாதிரி நொங்கும் இளநியும் போட்டு மிக்சி ஜாரில் அடித்து ஜூஸ் மாதிரி கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும் வெயிலுக்கு. நீங்களே யார் யார் இந்த மாதிரி நொங்கு இளநி நானும் குடிச்சதில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி இளநியும் நொங்கும் போட்டு மிக்சி ஜாரில் அடைச்சி அந்த இளநியில் வரும்லங்க தேங்காய் அதை எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் போட்டு ஜாரில் அடித்து குடிப்பாங்களாம்மா, சூப்பராக இருக்குமாம்மா. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பார்த்ததில்லை. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் அது பண்ண வீடியோவில் காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த நம்பிக்கை இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு. சீக்கிரம் 1 மில்லியன் வரணும் நம்ம பாப்பா போகிறவர்களை சொல்லிக்கிறேன். எங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறுறாங்க, சரி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.